Hello friends, welcome to Gaudi Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ட்ரெடிஷனல் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா மார்கழி மாதத்துல திருவாதிர நட்சத்திரத்துல இந்த அரிசிகளை வச்சு நெய்வேத்தியம் பண்ணுவாங்க. இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க செய்யலாம். அரிசிகளை பாத்தீங்கன்னா நம்ம வறுத்து தான் செய்யணும். கடாயில ஒரு டம்ளர் பச்சை அரிசி ஆட் பண்ணிருக்கேன். பச்சரிசியை ஆட் பண்ணிட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அரிசியோட கலர் சேஞ்ச் ஆகணும். ஃப்ளேம் லோலே வச்சு வறுத்துக்கோங்க. நம்ம வறுத்துட்டு செய்யறதுனால ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் அரிசியை வறுத்துட்டு இருக்கேன். கலரும் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. இப்போ அரிசியோட கலர்ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க. நம்ம பாத்திரத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இனி நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு ஆட் பண்ணி நம்ம இதையும் வறுத்துட்டோம். அரிசியோட ஆட் பண்ணிக்கலாம். அரிசியும் பருப்பும் நல்லா ஆற வச்சுக்கோங்க. வறுத்து வச்ச இன்க்ரீடியன்ஸ் நல்லா ஆறிட்டு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன். இதை கொஞ்சம் கொரப்பரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் அரைச்சிட்டேன். ரவா பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. குறை குறப்பாக இருக்கணும். இது சலுக்கி தேவையில்லை, டைரெக்டாகவே செஞ்சுக்கலாம். வாங்க செய்யலாம். களி பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பாகு காய்ச்சி தான் செய்யணும். ஒரு டம்ளர் பச்சை அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிட்டு ஒரு கொதி வரட்டும். நம்ம 1 டம்ளர் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் பச்சை அரிசிக்கு 1 டம்ளர் வெல்லம் எடுத்துக்கோங்க. சுவைக்கேற்ப வெள்ளை ஆட் பண்ணி ஒரு கொதி வரட்டும். நம்ம 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் நல்லா கரையட்டும். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. நம்ம ரவையை ஆட் பண்ணிக்கலாம். கத்தி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் லோலே வச்சு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் ஆகிட்டு இடையில ஒரு டைம் ஓப்பன் பண்ணிட்டு சுற்றி கலந்துக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வறுத்து செய்யறதுனால கொழக்கொழப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். சுற்றி கலந்துட்டேன். மறுபடியும் நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் லோலே வச்சு 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க நம்மளுக்கு சுட சுட அரிசி களி ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக 1/2 மூடி தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காயை ஆட் பண்ணி சுற்றி கலந்துக்கோங்க. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி தான். மார்கழி மாதத்தில் திருவாதிர நட்சத்திரத்தில் வந்து இந்த களியை செஞ்சு நெய்வேத்தியம் பண்ணுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வறுத்து செய்கிறதுனால ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பாருங்க, தேங்காய் ஆட் பண்ணி சுற்றி நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். சூப்பராக வந்துருக்கணும் களி. இந்த மாதிரி இருக்கணும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்ம பாசிப்பருப்பையும் பச்சை அரிசியும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு சுட சுட அரிசி களி பண்ணிட்டோம். இந்த களி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு இந்த ரெசிபி பார்க்கலாம். Thanks for watching.